வணக்கம், உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்ருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் டெய்லி ஷேர் பண்ணிவிட்டு வந்துட்ருக்கேன். நம்ம ஸ்ரீவாரி பக்தர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பெல் சிம்பிள் டச் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். திருமலா லேட்டஸ்ட் அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா, வைகுண்ட துவார தர்சனத்துக்கு சம்மந்தப்பட்டு, அதாவது டிசம்பர் 23ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் 300 ரூபீஸ் வந்து நாளைக்கு, அதாவது நவம்பர் 10ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல. ஸோ இதில் புக் பண்ணுற பக்தர்கள், ஜென்ரலாக நம்ம வந்து மாதம் எப்படி 300 ரூபீஸ் தர்ஷன் டிக்கெட்டு புக் பண்ணுறோமோ அதே மெத்தட்லேயே புக் பண்ணுங்கள். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எந்த டேட்டில் போகணும்ன்றது ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிவிட்டு இந்த டேட்டு பார்க்கலாம் அந்த டேட்டு பார்க்கலான்ற மாதிரி ட்ரை பண்ணாமல் ஒரு ஃபிக்ஸடாக மேக்ஸிமம் டிசம்பர் 23, 24, 25 இந்த 3 நாள் விட்டுருங்க, ஓகேங்களா? ஆன்லைனில் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணணும், கன்ஃபார்மாக புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு வந்து வைஃபை கனெக்ஷன் வீட்டிலேருந்து நெட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறவங்க உங்கள் ஆப்ஷன். டிசம்பர் 23, 24 கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். மொபைலில் ட்ரை பண்ணுறவங்க மேக்ஸிமம் டிசம்பர் 27ஆம் தேதி, 28ஆம் தேதி இந்த 2 டேட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக புக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 100% கன்ஃபார்மாக புக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எது? டிசம்பர் 27, டிசம்பர் 28. நம்மளுக்கு வந்து டிசம்பர் 23, 24, 25 பார்த்தோம்னா மண்டே வருது, கவர்மெண்ட் ஹாலிடே அன்னைக்கு. ஸோ எல்லாம் ட்ரைங் பண்ணுறவங்கலாம், புக் பண்ணுறவங்கலாம், ட்ரை பண்ணுறவங்கலாம் இந்த டிசம்பர் 23, 24, 25 தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் சொர்க்கவாசல் தர்சனத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிற பக்தர்கள் டிசம்பர் 27, டிசம்பர் 28 இந்த 2 டேட்டில் எதனா ஒரு டேட்டு ட்ரை பண்ணுங்கள். அது கூட நீங்கள் லாகின் பண்ணுறது, அதாவது நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா 1 நிமிஷம் முன்னாடியே லாகின் பண்ணி, மேக்ஸிமம் வீட்டில் 2 மொபைல் நம்பர் இருந்ததுன்னா 2 மொபைலில் ஒரு 2 பேர் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேரும் ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? யாருக்கு அந்த வெயிட்டிங் க்யூ டைம் வருதுல்ல, செகண்ட்ஸ், அது யாருக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகுதோ அந்த மொபைலில் ட்ரை பண்ணுங்கள். அதே போல் மேக்ஸிமம் 6 பேருக்கு நம்ம புக் பண்ணலாம், ஓகேங்களா? ஒருத்தர் இல்லைன்னா 2, 3, 4, 5, 6 மேக்ஸிமம் 6 மெம்பர்ஸ் வரைக்கும் புக் பண்ணலாம். இதில் வந்து சின்ன பசங்களுக்கு, அதாவது below 2 இயர்ஸ் வரைக்கும் புக்கிங் தேவை கிடையாது, ஓகேங்களா? ஃப்ரீ தான். நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணும்போது ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்லாட்டு, எந்த ஸ்லாட்டு டைம்ன்றது, எந்த ஸ்லாட்டுக்கு நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கோ அதில் போய் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த டைமுக்கு தான் போகணும், இந்த ஸ்லாட்டில் தான் போகணும்ன்ற மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பர் 28ஆம் தேதிக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரானீங்கன்னா எந்த ஸ்லாட்டுக்கு அதிகமாக டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்குதுன்னு பார்த்து அதில் போய் ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? அதே போல் பேமெண்ட் சிஸ்டம், அதாவது யூபிஐலேருந்து பே பண்ணுறதுக்கு பாருங்கள், ரெடியாக டெபிட் கார்டும் கையில் வச்சுக்கோங்க. யூபிஐ அப்படியே ஃபெயிலியர் ஆகி போச்சுன்னா டெபிட் கார்டு வச்சு இமீடியட்டாக நம்ம பே பண்ணலாம். மேக்ஸிமம் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் டபுளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு எல்லாம் என்ட்ரெல்லாம் பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட் மெத்தடாண்ட வந்து நம்ம பே பண்ணப்போ சம்டைம்ஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 2 பேர் வரீங்க நினச்சிக்கோங்களாம், 600 ரூபீஸ் பே பண்ணணும், ஓகேங்களா? ஒரு 1,200, 1,500 வரைக்கும் அக்கௌண்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அதாவது டபுளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகி போச்சுன்னு நினச்சிக்கோங்க பேமெண்ட்டில், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இமீடியட்டாக திருப்பி புக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஃபெயிலியரான பேமெண்ட்டுன்றது திருப்பி ரிட்டர்ன் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? அதனால் அக்கௌண்ட்டில் டபுளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து நாளைக்கு ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு சம்மந்தப்பட்ட அப்டேட் இது. நெக்ஸ்ட் வந்து ஸ்லாட்டட் சர்வதர்ஷனம், அதாவது ஆஃப்லைனில் கீழே திருப்பதில் டிசம்பர் 22ஆம் தேதியிலிருந்து கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கீழே திருப்பதில் வந்து டோட்டலாக 9 சென்டர்ஸ் வச்சு 100 கவுண்டர்ஸ் மூலியமாக ஒரு நாளைக்கு 42,500 டோக்கன் கணக்கில் மொத்தம் 10 நாளைக்கு 425,000 டோக்கன் இஷ்யூ பண்ணுறாங்க கீழே திருப்பதில் சர்வதர்ஷனம் டோக்கன், ஓகேங்களா? இது வந்து ஒரு நாளைக்கு எத்தனை டோக்கன் இஷ்யூ பண்ணுவாங்க டைமிங்கன்ற மாதிரி எல்லாம் கிடையாது.
டிசம்பர் 22ஆம் தேதியிலேருந்து இஷ்யூ பண்ணுறாங்க. 425,000 டோக்கன் முடிகிற வரைக்கும், கம்ப்ளீட்டாக முடிகிற வரைக்கும் இஷ்யூன்றது ரன்னிங்கில் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு சம்மந்தப்பட்டு அப்டேட்ஸ்ன்றது நான் ஷேர் பண்ணுறேன். எந்த கவுண்டரில் க்ரௌட் எப்படி இருக்குது, இப்போது எந்த டேட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஸ்லாட்ஸ் ரன்னிங்கில் போயிட்டுருக்கு என்ற அப்டேட்டெல்லாம் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது கியூஏ திருப்பதில் டிசம்பர் 22ஆம் தேதியிலேருந்து கொடுக்கறதுனால, நீங்கள் யாராவது பக்தர்கள் டிசம்பர் 23ஆம் தேதி வரணும், 24ஆம் தேதியே நாங்கள் வந்து வைகுண்ட துவார தர்சனத்துக்கு போகணும் அன்னு நினச்சவங்க கண்டிப்பாக டிசம்பர் 21ஆம் தேதியே திருப்பதிக்கு வந்துட்டு, ஓகேங்களா, அதாவது டிசம்பர் 21ஆம் தேதி நைட்டுக்கெல்லாம் திருப்பதியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது டிசம்பர் 23-24 தர்சனத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, ஏன்னா அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது டிசம்பர் 22ஆம் தேதியிலேருந்து ஸ்லாட்டட் சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆஃப்லைன்லன்றது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. க்ரௌட் ஹெவியாக இருந்ததுன்னா கொஞ்சம் பிஃபோராக ரிலீஸ் பண்ணுறதுக்கு கூட சான்ஸ் இருக்கலாம். அதனால் நீங்கள் டிசம்பர் 23ஆம் தேதியே நாங்கள் வந்து வைகுண்ட துவார தர்சனத்துக்கு போகணும்னு நினைக்கிற பக்தர்கள் டிசம்பர் 21ஆம் தேதி நைட்டுக்கெல்லாம் இங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா இஷ்யூன்றது பிஃபோராக ரிலீஸ் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது, அதனால் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? அதே போல் விர்ச்சுவல் சேவா தர்ஷன் இருக்குல்ல, 500 ரூபீஸ் விர்ச்சுவல் சேவா தர்ஷனில் யாராவது ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் புக் பண்ணுறதுக்காக அமௌண்ட் பே பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த வைகுண்ட துவார தர்சனத்துக்கு சம்மந்தப்பட்ட ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷனன்றது புக் பண்ண முடியாது. ஓகேங்களா? இந்த வைகுண்ட துவார தர்சனத்துக்கு சம்மந்தப்பட்ட டிக்கெட்ஸ்க்கு விர்ச்சுவல் சேவா தர்ஷன் டிக்கெட்ஸுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. ஓகேங்களா? நிறைய பேர் பக்தர்கள் வந்து கமெண்ட்ஸில் அந்த டவுட் கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பே பண்ணி வச்சுருக்கிற அமௌண்ட் வந்து ஆல்ரெடி சேவாவுக்கு புக் பண்ணி வச்சுருப்பீங்களா விர்ச்சுவல் சேவா தர்ஷனில், அதை அப்படியே வச்சுக்கோங்க. பிப்ரவரி மாதத்துக்கோ மார்ச் மாதத்துக்கோ ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் ரிலீஸ் பண்ணப்போ அதில் புக் பண்ணிக்கோங்க அந்த பேமெண்ட்டில். ஓகேங்களா? நீங்கள் வந்து அதுக்கு லிங்க்கை வச்சு இந்த ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன், அதாவது வைகுண்ட துவார தர்சனத்துக்கு சம்மந்தப்பட்டு புக் பண்ண முடியாது. இங்கே வந்து வைகுண்ட துவார தர்சனத்துக்கு சம்மந்தப்பட்டு ஓன்லி 300 ரூபீஸ் தர்ஷன் டிக்கெட் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது விர்ச்சுவல் சேவா தர்ஷனுக்கு இதுக்கு லிங்க்கு கிடையாது. ஓகேங்களா? அதே போல் எந்த டோக்கன் இல்லாமல், அதாவது நாங்கள் ஆன்லைன்லேயும் புக் பண்ணல, நாங்கள் ஆஃப்லைன்லேயும் சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்காமல் டைரெக்டாக எந்த டோக்கன் இல்லாமல் போக முடியுமா வைகுண்ட துவார தர்சனத்துக்குன்னா? போக முடியாது. ஓகேங்களா? ஒன்று நம்ம ஆன்லைன்லன்னா புக் பண்ணியிருக்கணும், இல்லைனா ஆஃப்லைனில் SSD ஸ்லாட்டட் சர்வதர்ஷனம் டோக்கனாக வாங்கணும். அதாவது கையில் டோக்கனோ ஆன்லைனில் புக் பண்ண டிக்கெட்டோ இருந்தால் தான் வைகுண்ட துவார தர்சனத்துக்கு, அதாவது டிசம்பர் 23ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் சுவாமி தர்சனத்துக்கு போக முடியும். இல்லைனா நம்ம போக முடியாது. எந்த டேட்டில் நம்ம எந்த டைமுக்கு டோக்கன் வாங்கியிருப்போமோ அந்த டேட்டில் தான் நம்ம போக முடியும். எந்த டோக்கன் இல்லாமல் போகிற சர்வதர்ஷனம்ன்றது அந்த டேஸில் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம கீழே திருப்பதிலேருந்து திருமலாவுக்கு போகலாம், ஓகேங்களா, சுவாமி தர்ஷனத்துக்கு தான் போக முடியாது. அந்த டவுட்டு கூட கேட்டிருக்கீங்க, நாங்கள் போய் மொட்டை அடிக்கலாமான்ற மாதிரி. அந்த டேஸில் நீங்கள் மொட்டை அடிக்கலாம், திருமலாவில் லோக்கல் டெம்பிள்ஸ் எல்லாம் கூட நம்ம சுற்றி பார்க்கலாம். ஆனால் சுவாமி தர்ஷனத்துக்கு போகணும்னா மஸ்ட்டாக கையில் டோக்கன்ன்றது இருக்கணும். இருந்தால் தான் அந்த டிசம்பர் 23ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 1ஆம் தேதி நடுவில் சுவாமி தர்ஷனத்துக்கு போக முடியும். ஓகேங்களா? நீங்கள் வந்து கீழே திருப்பதியில் இஷ்யூ பண்ணுற சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது அந்த டேஸில் வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு ஸ்டார்டிங் அந்த டிசம்பர் 23, 24, 25 இது 3 நாளுக்கு தான் கிடைக்கிறது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது கூட பிஃபோராக வந்தால் வாங்கிடலாம், மிச்ச டேஸ்க்கெல்லாம் வாங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாம் நான் எப்படியோ ஷேர் பண்ணிவிட்டு வரேன். யாராவது நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணாதவங்க நம்ம வாட்ஸ்அப் சேனல் குரூப், அப்படி இல்லைன்னா டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் அப்டேட்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணிவிட்டு வரேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தி நாம், ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம்.